சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்கள். இந்த கதையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென் தத்துவ கதைகள். இதை எழுதினவர் பேர் குருஜி வாசுதேவ். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட், சொர்க்கம் நரகம். அவர் ஒரு ஜென் குரு, மிக அமைதியாக ஒரு மரத்தடியில் வீற்றிருக்கிறார். அந்த வழியாக சென்ற வீரனொருவன் கண்களை மூடி மௌனமாக அமர்ந்திருந்த அவரை கண்டதும் தனது குதிரையை விட்டு கீழே இறங்கினான். பின்னர் மெல்ல அவர் அருகே வந்து கைகூப்பி அவரை வணங்கி நின்றான். சிறிது நேரம் கழித்து குரு தமது கண்களை திறந்து அவனை ஊடுருவி நோக்கினார். ஆனால் எதுவும் பேசவில்லை. குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். இது நெடுங்காலமாகவே எனக்கு உள்ள சந்தேகம். தாங்களால் தான் அதற்கு விடை கூற வேண்டும் என்று பேச்சை ஆரம்பித்தான் அந்த வீரன். குரு அப்போதும் மௌனமாக அவனையே நோக்கியபடி இருந்தார். சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் நெடுங்காலமாய் சொல்லப்பட்டு வருகிறதே, இதெல்லாம் உண்மையிலேயே உள்ளனவா? வீரனிடமிருந்து கேள்வியொன்று பிறந்தது இப்போது. ஆனால் அதற்கு ஜென் குரு பதிலேதும் சொல்லவில்லை. ஆனால் அவனோ தனக்கு பதில் கிடைக்காமல் அங்கிருந்து அசைகிறவனாய் தெரியவில்லை. குரு இப்போது அவனை தீர்க்கமாய் நோக்கினார். சிறிது நேரம் கழித்து மெல்ல அவர் ஒரு கேள்வி கேட்டார். அவனை பார்த்து, நீ என்ன செய்கிறாய்? நான் இந்த நாட்டின் தளபதி, எல்லா படை வீரர்களுக்கும் பிரதான சேனாதிபதி என்றான் அந்த வீரன் பெருமையுடன். குருவிடமிருந்து உடனே ஒரு கேலி சிரிப்பு வெளிப்பட்டது. நீ ஒரு முழு முட்டாள், உன்னை போன்ற மடையனை எவன் சேனாதிபதியாக நியமித்தான் என்றார் கேலியாக சிரித்தபடி. இதை கேட்ட வீரனின் கண்கள் கனநன்ற கடும் கோபத்தில் ஆ என்று ஆவேசமாக கர்ஜித்தபடி தன் உரையிலிருந்து வாளை அவன் வேகமாக உருவினான். இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன என்றார் குரு, குறுஞ்சிரிப்பை நிறுத்தாமல் சிரித்தபடி. இது கண்டு ஒரு வினாடி பிரமித்த வீரன் சற்றென்று வாளை உரையிலிட்டு கைகூப்பி அவரை வணங்கி, மன்னிக்க வேண்டும் குருவே என்றான் பணிவுடன். இதோ சொர்க்கத்தின் கதவுகள் திறந்துவிட்டன என்றார் குரு தன் சிறப்பை நிறுத்தி கொண்டு மிகவும் அமைதியாக. இதைத்தான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை கல் என்கிறது குரல். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.